வணக்கம். இது ஸ்கை டிவியின் நேற்று இன்று நாளை இன்றைய நிகழ்வுகள். காங்கயம் திருப்பூர் ரோட்டில் அமைந்துள்ள காங்கயம் தேவாங்கர் குல தெய்வம் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் காங்கேய நாடு காங்கயம் தேவாங்கபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் காங்கயம் தேவாங்கர் குலதெய்வம் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன், ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ ஆதி விநாயகர், ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் நவகிரக மூர்த்திகள் ஆலய புனருதாரண திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். ஸ்ரீ ராமலிங்க சவுண்டேஸ்வரி அம்மன், ஸ்ரீ சவுண்டம் மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பத்த கோடிகள் அனைவரும் வந்து நல்ல முறையாக செய்து கொடுத்தார்கள். அனைவரும் கூட அல்ல, ஊரில் உள்ள அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு கலந்து கொண்ட அனைவரையும் வரையோரும் வரவேற்று சிறப்பாக நடத்தி கொண்டது. ஆயாளர் குருக்களுக்கும் நன்றி கூறி வருகிறோம். நன்றி. அருள்மிகு ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன், அருள்மிகு மாரியம்மன், அருள்மிகு பாலமுருகன், அருள்மிகு லிங்கேஸ்வரர், அருள்மிகு பேச்சியம்மன், மாரியம்மன், அருள்மிகு மாரியம்மன் தெய்வங்களுக்கு இன்று வந்து கும்பாபிஷேக விழா மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தப்பட்டது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் வருகிறேன் என்று விழாவினை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். இந்த விழாவானது கடந்த 3 நாட்களாக திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களாக மிகவும் சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமையன்று முதல் யாகமும், செவ்வாய்க்கிழமையன்று 2ஆம் யாகம், 3ஆம் காலை யாகமும், இன்று காலை 4ஆம் காலை யாகமும் கும்பாபிஷேகமும் மிகவும் சிறப்பான முறையிலே பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் நடைபெற்றது. இன்று அன்னதானம் மிகவும் சிறப்பான முறையிலே 3 நாட்களும் அன்னதானம் நடைபெற்றது. திங்கள் செவ்வாய் இன்று 3 நாட்களும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தெய்வங்களை வழிபட்டு அன்னதானத்திற்கு சென்று அன்னதானத்தை சிறப்பித்தார்கள். மிகவும் சிறப்பான முறையிலே இந்த கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்த அனைத்து பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலவே அன்னதானத்தை சிறப்பான முறையிலே நடத்தி கொடுத்த அன்னதான கமிட்டிக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலவே நன்கொடை வசூல் கமிட்டிக்கும், அதற்கு பொறுப்பாக இருந்த வசூல் கமிட்டி நிர்வாகிகளுக்கும் நாங்கள் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலவே திங்கட்கிழமை என்று ஊர் பொதுமக்களால் முளைப்பாறை ஊர்வலம் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அதற்கு ஒவ்வொரு வீதியில் இருந்தும் வருகின்ற பெண் மக்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 2 மணிக்கு பெண் மக்கள் சீர்வரிசை வர உள்ளது. அதற்கும் பெரும்பாலான பெண் மக்கள் வருகிறந்து அந்த சீர்வரிசை விழாவினை மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நிர்வாகத்திற்கே உள்ளது. அதுபோலவே இன்று இரவு, நேற்று இரவு நிர்வாகத்தின் சார்பாக கலை நிகழ்ச்சி, அதாவது மிகவும் சிறப்பான முறையில் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று இரவும் அதுபோலவே காங்கேயம் சீரணி அரங்கிலே கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதை எல்லா பொதுமக்களும் வருகிறது. விழாவினை சிறப்பிக்க வேண்டுமா இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோலவே இளைஞர் இந்த வீதியினுடைய இளைஞர்களால் ஜெண்டை மேளம் மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்கப்பட்டது. நேற்று இரவும் இன்று காலையும் ஒவ்வொரு நிகழ்விலும் வந்து ஜெண்டை மேளம் வாய்ஸ்து மிகவும் சிறப்பான முறையிலே வந்து நடைபெற்றது. அதுபோலவே இந்த மிகவும் கும்பாபிஷேகத்தை மிகவும் சிறப்பான முறையில் ஞாயிறு இரவு வருகை புரிந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இன்று வரை மிகவும் சிறப்பான முறையில் யாகம் மற்றும் பூஜைகளை நடத்தி கொடுத்த சாஸ்திரிய குருக்கள் பெருமக்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலவே இந்த விழாவிற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஒவ்வொரு வீதி செட்டியார் பெத்தர் சேசராஜ் கமிட்டிகள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வகையிலும் எங்களுக்கு உதவியாக இருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலவே நாங்கள் சொல்ல விடுபட்ட அனைத்து
கமிட்டிகளுக்கும் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கணத திருளே போற்றி, கைலே மலையானே போற்றி போற்றி. நமது பரதகண்டத்திலே தமிழகத்திலே மங்காப்புகள் மிக்க கொங்கு நாட்டிலே திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் காங்கேயம் தேவாங்காபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய பூமியில் பன்னெடுங்காலம் எழுந்தருளை அருள்மொழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமலிங்க சௌடாம் சௌடேஸ்வரி அம்மன் மற்றும் சபரிவார தெய்வ திருக்கோயிலிலே மாபெரும் திருப்பணிகள் எல்லாம் நடைபெற்று அதன் அங்கமாக இன்றைய தினம் ஸ்ரீமத் விளம்பர ஆண்டு மாசி மாதம் 29 நாள் அற்புதமாக புதன்கிழமை 13/3/2019 ஆகிய இன்று நாளும் கோளும் நன்னிலை பெருந்திய நல்காலை பொழுதிலே கும்பாபிஷேகளாவை கண்டுகளித்தோம். உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியும் இடம்பெற செய்யலாம். உங்கள் ஸ்கை டிவியில் இந்நிகழ்ச்சியை காலை 7 மற்றும் 9 மணிக்கும் பகல் 1 மணிக்கும் இரவு 7 மற்றும் 10 மணிக்கும் காண தவறாதீர்கள். மேலும் இந்நிகழ்ச்சியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கைவாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.